மக்களின் சேனல் கரண் டிவி. கலை கோயிலான மாமல்லபுரத்தில் சர்வதேச சதுரங்க திருவிழா களைகட்டி இருக்கிறது. உலகமே இந்த சுற்றுலா தலத்தை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்து விட்டது. செஸ் விளையாட்டின் ஒலிம்பிக் என்று கொண்டாடப்படுவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. இது 44வது சர்வதேச சதுரங்க போட்டி. இந்த ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக நம் தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் நடப்பது ஒரு வரலாற்று பெருமைக்குரிய நிகழ்வு. போட்டியை சிறப்பாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முனைப்போடு களமிறங்கியிருக்கிறார். இதற்கென 92 கோடி ரூபாயை ஒதுக்கினார். போட்டிக்கென 2 பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை உட்பட தமிழ்நாட்டின் முக்கிய இடங்கள் செஸ் போர்டுகள் வடிவில் மாற்றப்பட்டு மக்களை ஈர்க்கின்றன. காணுமிடமெல்லாம் கைகட்டி கம்பீரமாக நிற்கிறார் செஸ் தம்பி. ஜூலை 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடக்கிற இந்த செஸ் போட்டியில் 187 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். செஸ் ஒலிம்பியாட்டின் பிரம்மாண்ட தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நாளை மாலை 6 மணிக்கு நடக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். உலக ஜூனியர் செஸ் சாம்பியனும் ஸ்பெயின் நாட்டின் செஸ் கிராண்ட் மாஸ்டருமான பேலஜா, நான் பார்த்ததிலேயே மாமல்லபுரம் ஒலிம்பியாட் செஸ் அரங்கம்தான் மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று வியந்து பாராட்டியுள்ளார். மக்களின் சேனல் கரண்ட் டிவி, எல்லாமே வேற லெவல்.